சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு தை மாதம் முழுமதி நாள், தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுக்கு உரிய திருநாளாக இன்றைக்கு தைப்பூசம் கொண்டாடப்பெறுகிறது. முருகனுடைய தலங்களில் எல்லாம் தைப்பூச திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. பழனிக்கு இந்த ஆண்டும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் கால்நடையாக நடந்து சென்று தைப்பூசத்திலே முருகனை தரிசிக்க சென்றார்கள். தைப்பூச நாளில் முருகனை தரிசிப்பது தங்களுடைய துன்பங்கள் விலக வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள் என்பதை அந்த கிராம மக்கள் குழந்தைகளோடு நடந்து செல்கிற காட்சியை பார்க்கும்போது நம்மால் உணர முடிந்தது. இந்த தைப்பூசம் என்பது பௌர்ணமி நாள். ஒரு காலத்தில் இதுதான் தமிழ் ஆண்டின் முதல் நாளாக இருந்திருக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் என்று ஆண்டாள் பாடுவாள். அப்ப மார்கழி திங்களினுடைய முதல் தேதி நீராடல் எப்போது தொடங்கி இருக்கிறது? மார்கழி முதல் நாளில், மார்கழி முதல் நாள் பௌர்ணமி நாளாக இருந்திருக்கிறது. அந்த மார்கழி பௌர்ணமியிலே தொடங்கி தை பௌர்ணமிக்கு முதல் நாள் வரை மார்கழி மாதமாக இருந்திருக்கிறது. தை பௌர்ணமி தான் தை முதல் நாளாக பொங்கல் திருநாளாக கொண்டாட பெற்றிருக்கிறது என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு விளக்குகிறார். மைப்பூசும் கொண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிடையால் கொண்டாடும், நெய் சக்கரை கலந்து சக்கரை பொங்கல் இட்டு வழிபடுகிற நாள் அந்த நாள் என்று ஞானசம்பந்த பெருமான் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படியானால் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே தை மாதத்தின் முதல் நாளாக பொங்கல் நாளாக இந்த தைப்பூச நாள் இருந்திருக்கிறது. அந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். சிவபெருமானுக்கு பொங்கல் வைத்து அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். பின்னால் கால மாற்றத்திலே அது பல்வேறு மாற்றங்களை நமக்கு அடைந்து விட்டது. சித்திரை மாதம் தமிழ் முதல் நாள் என்றாய்விட்டது. தை முதல் நாளும் கூட மாறிவிட்டது. கிட்டத்தட்ட பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு போய்விட்டது. முன்னால் அது கிட்டத்தட்ட போய்விட்டது. ஆனால் தைப்பூச திருநாள் பொங்கல் வைத்து பெண்கள் கொண்டாடுகிற நாள் தை மாதம் முதல் தேதி பௌர்ணமி தைப்பூச நாள் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தெளிவாக விளக்குகிறார். நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். அப்ப பெண்கள் பொங்கல் வைக்கின்ற மரபு, தை முதல் நாளில் பொங்கல் வைக்கின்ற மரபு அன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு காட்டுகிறார். இது பின்னால் எப்படியோ மாறி போய்விட்டது. இன்னொன்று, சிவபெருமானுக்குரிய திருநாள் பின்னால் இது முருகப்பெருமானுக்குரிய திருநாளாகவும் மாறிவிட்டது. தைப்பூச திருநாள் என்பது முருகப்பெருமானுக்குரிய திருநாளாகவும் காவடி செலுத்துகின்ற திருநாளாகவும் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் முருகனை கொண்டாடுகின்ற சிங்கப்பூர், மலேசியா, மலேசியாவிலே உள்ள பத்துமலை, பினாங் போன்ற எல்லா இடங்களிலும் தைப்பூசம் கொண்டாடுவது மிகச் சிறப்பாக கருதப்பெறுகிறது. முருகனுக்குரிய திருநாளாக கருதப்பெறுகிறது. தந்தைக்குரிய திருநாள் மகனுக்குரிய திருநாளாக பெருவழக்காக மாறிவிட்டது. தந்தையும் மகனும் ஒருவர்தான் என்பது நம்முடைய சித்தாந்த கொள்கையை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். சிவனும் முருகனும் ஒருவர்தான் என்று. அதை அவர்கள் இருவருமே தமிழ் மீது பற்று கொண்டவர்கள். ஆலவாய் அண்ணல் மதுரை தமிழ்ச் சங்கத்திலே இருந்து தமிழ் ஆராய்ந்த பெருமான் என்று கூறுகிறார்கள். தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவனாக இருந்தவர் நம்முடைய சோமசுந்தர பெருமான் என்று சொல்லுகிறார்கள். அவர் 11ஆம் திருமுறையிலே ஒரு பாடலே எழுதியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் உருத்திர சன்மனாக பிறந்து இறையனாராக பொருள்
உரை கண்டு உரைத்திரம் தெரித்த பெருமான் என்று அவரை கொண்டாடுகிறார்கள். இந்த ரெண்டு பேருமே வந்து தமிழுக்கு அடிமையானவர்கள். தமிழ் கடவுள் என்றால் சிவபெருமானும் முருகனும். இந்த ரெண்டு பேருடைய இதை பார்க்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே இயல்பு. சுந்தரர் பெருமானை மண்ணுலகத்திலே அவதரிக்க செய்தார் சிவபெருமான். எதற்காக? திருத்தொண்டத்தொகை அருளுவதற்காக. தீதிலா திருத்தொண்ட தொகை தர பொதுவார் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர பொதுவார். அப்ப இந்த தென் திசையில தமிழ்நாட்டிலே அவன் திருவாரூரிலே இந்த திருத்தொண்ட தொகையை பாடுவதற்காக நாவலூரிலே அவர் அவதரித்திருக்கிறார். அவர் திருவாரூரிலே வந்துதான் இதை பாடுகிறார். அப்போது அந்த பாடலுக்கு சிவபெருமான் தான் அடி எடுத்துக் கொடுக்கிறார். நான் எப்படி அடியார்கள் வரலாற்றை பாடுவேன் என்று அவர் கேட்க, தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அவர் எடுத்துக் கொடுக்கிறார். அது மட்டுமா, அதற்கு முன்னாலேயே அவருக்கு அடி எடுத்துக் கொடுத்தார். சுந்தரன் நான் உன்னை எப்படி பாடுவேன் என்று கேட்ட போது, அர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். அந்த சொற்றமிழினுடைய முதல் சொல்லை அவர் எடுத்துக் கொடுக்கிறார். நம்மை பித்தன் என்று அழைத்தனை, ஆகவே பித்தா என்றே பாடுக. பித்தா பிரைசூடி என்று அவர் பாடுகிறார். அடுத்து சேக்கடா பெருமானுக்கும் சிவபெருமான் தான் அடி எடுத்துக் கொடுக்கிறார். திருத்தொண்ட தொகைக்கு அடி எடுத்துக் கொடுத்தார், ஒரு வரியை முழுவதும் கொடுத்தார். திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்திற்கு உலகலாம் என்று அவர் அடி சொல்லை எடுத்துக் கொடுத்தார். இதற்கு ஒரு சொல்லை கொடுக்கிறார், உலகலாம் என்ற சொல்லை அவர் எடுத்துக் கொடுக்கிறார். சேக்கிழார் பெருமானுக்கு இந்த வான் நிழலாக வந்து அசரீரியாக அவர் இந்த வார்த்தையை கூறினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அடியார்கள் வரலாற்றை பாடுகிற நூலுக்கு அடி எடுத்துக் கொடுத்தவர் இருவருக்கும் சிவபெருமான் தான் என்பதை பார்க்கிறோம். அதை போலவே அருணகிரிநாதருக்கு அடி எடுத்துக் கொடுத்தவர் யார்? முருகப்பெருமான். அருணகிரிநாதர் உலக மாயையிலே அகப்பட்டு உடல் துன்புற்று தன் உயிரை மாய்த்துக் கொள்ள கோபுரத்திலே இருந்து குதிக்கின்ற வேளையிலே முருகப்பெருமான் தாங்கினான். சும்மா இரு சொல்லற என்று அவருக்கு உபதேசம் செய்து அவரை ஆட்கொண்டான். முருகப்பெருமான் திருக்கரம் பட்டதனால் நோயெல்லாம் தீர்ந்தது. முருகப்பெருமான் சொன்னான், நம் திருப்புகழ் பாடுக என்று சொன்னான். அவன் சொன்னது நம் திருப்புகழ் பாடுக என்று கட்டளையிட்டான். அருணகிரி நம் திருப்புகழை பாடு என்று செவ்வேள் கட்டளையிட்டான். எப்ப பச்சை மயிலில் ஆரோகணித்து பக்தன் அருணகிரிநாதர் முன் தோன்றி அருணகிரிநாதரை அவன் நம் திருப்புகள் பாடுக என்று கட்டளையிட்டார். வேதாகமங்கட்கும் எட்டாத நின் புகழை கல்வி கேள்வி சிறிதும் இல்லாத அடியேனால் எப்படி பாட முடியும் குருதேவா என்று பக்தியுடன் கேட்டார் அருணகிரியார். முருகன் அவருடைய நாவில் வேலின் அடியால் பிரணவத்தை எழுதி ஓம் என்ற மந்திரத்தை எழுதினானாம். பிரணவத்தை எழுதி முத்தை தரு பத்தி திருநகை என்று முத்தை தரு என்று தொடங்கி பாடுவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினான் குமரன். முத்தை தரு என்றுதான் அவர் அடி எடுத்துக் கொடுத்தார். சிவயோக நித்திரையிலே இருந்து முருகன் எழுப்பி திருப்புகளை பாடச் சொல்லி முதல் அடியையும் எடுத்துக் கொடுத்த பின் வற்றாத அருவியன திருப்புகளை அற்புதமான அபாரமான சந்தத்தில் பாடியருளினார் அருணகிரிநாதர். 16,000 திருப்புகளை அவர் பாடினார் என்று சொல்கிறார்கள். கற்பாறை பிறவி பெருங்கடலில் நின்று கரை சேர்க்கும் பெரும் திருந்தோணியாக திருப்புகள் விளங்குகிறது. இப்போது 1,311 பாடல்களே கிடைக்கின்றன. இவ்வாறு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடி எடுத்துக் கொடுத்தார். அதை போலவே முருகப்பெருமானுடைய வரலாற்றை, முருகப்பெருமானுடைய திருப்புகழை, சைவ சித்தாந்தத்தின் மேன்மையை பாடுகிற ஒரு அற்புதமான காப்பியம் கந்தபுராணம்.
அந்த கந்தபுராணத்தை கச்சியப்பர் பாட வேண்டும் என்று அடியார்கள் எல்லாம் விரும்பினார்கள். அவர் குமரகோட்டத்திலே தொண்டு செய்து கொண்டிருந்தார், வணங்கி கொண்டிருந்தார். முருகப்பெருமான் அருள் பெற்ற நீங்கள் தான் பாட வேண்டும் என்று சொன்னார்கள். கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய தந்தையார் காளத்தியப்ப சிவாச்சாரியார். அந்த காளத்தியப்ப சிவாச்சாரியாரும் தன் மகன் முருகன் புகழை பாட வேண்டும், கந்தபுராணம் பாட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனம் மொழியும் மெய்களுக்கு எட்டாத கந்த பெருமான் திருவரலாற்றை புகழை நான் எவ்வாறு பாடுவேன் என்று மயங்கி நின்றாராம் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்போது அவருடைய காதில் முருகன் திருவருளால் திகட சக்கர என்ற சொல் ஒலித்ததா, திகட சக்கர. ஆகவேதான் அவர் திகட சக்கர செம்முகம் ஐந்துடான் என்று தொடங்கி விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என பாடலை பாடி அருளினார். திகழ் தசக்கரம் திகட சக்கரம். அந்த திகட சக்கர என்று கொடுத்து திரு திகைப்பை நீக்கினார் முருகப்பெருமான். ஆகவே திகட சக்கர செம்முகம் ஐந்துடான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாய் உரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் என்று அந்த விநாயக பெருமானின் காப்பு செய்யுளை முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடியதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. எப்படி தந்தை தமிழ் எடுத்து கொடுத்தாரோ அதை போலவே மகனும் தமிழ் எடுத்து கொடுத்திருக்கிறார். தந்தைக்குரிய தைப்பூசம் மகனுக்கு ஆனது போல் தந்தையும் மகனும் இருவரும் தமிழ் சைவம் வளர தன் அடியார்களுக்கு எவ்வாறு அருள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒளி திருநாளில் தைப்பூச பௌர்ணமி நன்னாளில் சிந்தித்தோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.